ஹாய், ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு தொடுக்கிற சைடிஷான இட்லி பொடியை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இட்லி பொடிங்க இது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. பிகாஸ் இதில் கொள்ளு போட்டிருக்கோம், அடுத்து வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பரமோலா, பூண்டு, பெருங்காயம், இவ்வளோ தாங்க இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ். உப்பு வந்து நம்ம கடைசியாக தாங்க போட போகிறோம். இப்போ வந்து இதில் எல்லாமே வந்து நாங்கள் ஒரு ஒரு கப் எடுத்துருக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். கொள்ளு மட்டும் நீங்கள் வந்து ஒரு கா கப்லேருந்து அரை கப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு கப்னால் அது வந்து கா கப்லேருந்து அரை கப்பு. பூண்டு வந்து 8-10 பல். அடுத்து வந்து பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம், அது வந்து ஒரு 10-20 கிராம் எடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயத்தை நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி, அதாவது அதோடய கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் தான், அது கொஞ்சம் வெளுத்து முறை முறன்ட்டு வருங்க. அந்தளவுக்கு அதை எண்ணெயில் போட்டு வருவருன்னு வறுத்துக்கணுங்க. அது தலையிலேயே பூண்டையும் போட்டுடணுங்க. பூண்டு நல்லா நம்ம வந்து குழம்புக்கு வதக்கணுமே அந்தளவுக்கு வதக்கிடக்கூடாது. அதில் இருக்க லைட்டாக அது கலர் மாறணும், அவ்வளோதான். ரொம்ப வதக்கிட்டோம்னா கச்சு கச்சுக்கன் ஆகிடும். லைட்டாக வதக்கினோன்னா அந்த ஈரப்பசை போயிட்டு அது நம்ம பொடியில் நுணுக்கக்கூட அது நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்குங்க. அடுத்து கருவேப்பிலையும் அது தலையிலேயே போட்டு வதக்கணுங்க. கருவேப்பிலை எப்படின்னா நம்ம கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணாலே அது உதிரியாக கொட்டணுங்க. அந்த அளவுக்கு வந்து இது மூணுத்தையும் எண்ணெயில் தாங்க நம்ம வதக்கணும். கருவேப்பிலையில் இருக்க ஈரப்பம் தான் ஃபுல்லாக போகணும். அப்போ தான் நம்ம பொடி சாப்பிட்றக்குள்ள அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பொடி நமத்து போயிடுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நல்ல எண்ணெயிலேயே அதை போட்டு வருவருன்னு வறுக்கணுங்க. நல்லா அந்த கருவேப்பிலை சுருண்டு அதோடய ஈரப்பசம்லாம் போய் நம்ம கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து பவுடராக கொட்டணும். அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக போட்டு கடாயிலேயே அது பரட்டு பரட்டுன்னு பரட்டணுங்க. எல்லா கருவேப்பிலையும் அதே மாதிரி வரணும், அந்த அளவுக்கு பரட்டணும். இது இந்த கேப்லேயே வந்து பூண்டில் இருக்க எண்ணெயும் அது அந்த எண்ணெயில் வதக்கக்குள்ளே அதில் இருக்க தண்ணியும் பூண்டில் இருக்க தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கணுங்க. அடுத்து கடலைப்பருப்பு வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக ஃப்ரை பண்ண போகிறோங்க. பருப்பு எதுக்குமே நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல, ஒன்லி வந்து பெருங்காயத்துக்கு, அடுத்து பூண்டுக்கு, கருவேப்பிலை, இது மூணுத்துக்கு மட்டும் தான் எண்ணெய். பாக்கி எல்லாமே ட்ரை ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா கடலைப்பருப்பை போட்டு வதக்கக்குள்ளே அது கலர் மாறணும். ரொம்ப வந்து ப்ரௌன் கலருக்கு போகக்கூடாது, லைட்டாக அந்த கலர் மாறினோடனே கடலைப்பருப்பை வந்து நல்லா வதக்கிட்டு அதையும் எடுத்து வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனோடனே அதை தூக்கி நம்மள தட்டில் கொட்டிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் வதக்க போகிறோங்க. அடுத்து வந்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையும் அசுவல் நம்ம பொட்டுக்கடலையே ஏற்கனவே கொஞ்சம் கிறிஸ்பாக தான் இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக்கி பவுட்ரு போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா போட்டு வதக்கணுங்க. அதையும் இது வந்து லைட்டாக இல்லை கொஞ்சம் நல்லாவே கலர் மாறட்டுங்க. கடலைப்பருப்பு அளவுக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்த இதுக்கு வந்து இது நல்லா வந்து கலர் மாறணும். ஏன்னா இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளியெல்லாம் வாங்கி சட்னி வச்சு சாம்பார் வைக்க முடியாது. இந்த மாதிரி விதவிதமாக பொடியை பண்ணோமா, ஒரு இட்லிக்கு 4 பொடி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாங்க. 4 வெரைட்டி ஆஃப் பொடி. இப்போ நம்ம பண்ணுறது வந்து கொள்ளு பொடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பொட்டுக்கடலை ஃப்ரை ஆகிடுச்சு, அதை அடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து ஃப்ரை பண்ண போகிறது வந்து உளுந்து. உளுந்தும் வந்து அதே 1 கப் அளவுக்கு தாங்க எடுத்துருக்காது. இதுவும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இதை நான் முழு உளுந்து எடுத்துருக்கத்தால 1 கப் எடுத்திருக்கோம். இதே நீங்கள் வந்து உடச்ச உளுந்து எடுத்திங்கன்னா அந்த எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதுவும் அதே மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இதில் வந்து கொள்ளு சேர்த்துருக்கத்தால இது வந்து கொள்ளு பொடிங்க. இதே மாதிரி நிறைய பொடிங்க இருக்குது, கருவேப்பிலை பொடி, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பொடி இருக்குது. நம்ம இப்போ விற்கிற விலைவாசிக்கு அழகாக இதை செஞ்சோமா வச்சோமா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் பொடியை சாப்பிட்றோமா போனோமான்ட்டு இருக்கலாங்க. டைமுக்கு டைமும் மிச்சம், சமையற்கிறதுக்கு வேலையும் மிச்சோங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் நம்ம கொள்ளு போடுறதால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த பொடியை வச்சு சாப்பிட்லாங்க. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க. நம்ம வீட்லேயே வந்து இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறதால என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் என்ன போடுறோம் அப்படின்றத நம்ம பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். ஸோ பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இப்போலாம் நிறைய பேர் பொடியை கூட நம்ம கடையில் தாங்க வாங்குகிறாங்க. அதுக்கு 10 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் இது. நம்ம வந்து தனியாக போய் எங்கேயும் வாங்க போகிறதில்ல, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு தாங்க நம்ம இதை செய்ய போகிறோம். அதனால் எந்த பயமும் இல்லாமல் எல்லா ஏஜ் பர்சன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம கொல்லியும் நம்ம சேர்த்து இதில் வரத்தாச்சுங்க. அடுத்து வந்து காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா வறுக்கக்குள்ள மட்டும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து அது நல்லா வரப்படணும். பாதி வந்து பாதி வரப்பட்டு பாதி வரப்படலைன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நைஸாக வராது, கொஞ்சம் குறை குறைன்ட்டு அது வந்து நம்ம சாப்பிடக்குள்ளே வாயில் மாட்டோங்க. அதனால் அதை மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடணுங்க. வறுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ஈவனாக ஆற வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு அதில் வந்து மிளகா, அடுத்து கருவேப்பிலை, பூண்டு,
பெருங்காயம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக நம்ம அரைச்சிடணுங்க. ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரம் அரைப்பட்டுடும், இதெல்லாம் வந்து அரைப்படுறதுக்கு நேரம் ஆகும். அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பையும் போட்டு அரைச்சிடலாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஃபைன் பே இது கிடைக்குங்க, பவுடர் மாதிரி கிடைக்குங்க. அதுக்குன்னு ரொம்ப பவுடராக அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிடக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் குறை குறைன் இருக்கக்குள்ள எடுத்துகிட்டு நம்ம பொடியோடு வச்சு இட்லியோடு வச்சு பொடியை வச்சு சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பொடியை க்ளீன் பண்ணுறாங்க தெரியுமா, அதுக்கும் இந்த பொடியை தாராளமாக போட்டு பண்ணலாங்க, சூப்பராக இருக்குங்க. இது இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் வந்து வெள்ளை உளுந்து நான் சொல்லியிருக்கேன், இதே கருப்பு உளுந்து கிடைச்சா நீங்கள் அதையும் சேர்த்து போட்டுக்கலாங்க. கருப்பு உளுந்து தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கே ரொம்பவும் ஹெல்த்திங்க. அது கிடைச்சா அதையும் போட்டுக்கலாம். அது போடக்குள்ளே உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா அது கருப்பு உளுந்து அந்த தோலோடு போடக்குள்ளே அதோட பிளாக் கலரும் சேர்ந்து அதில் வருங்க. அப்போ கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பொடியை வந்து நம்ம இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம், எந்த ஒரு பயமும் வேண்டாம். நம்ம வீட்டில் செய்கிற தர இதுக்கு எக்ஸ்பிரி டேட்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் அதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். என்ன ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. நமக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ தாராளமாக எடுத்து சாப்பிட்லாங்க. ஃபைனலாக இப்போ பார்த்தா நம்மளோட பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரோட்டீன்ஸும் ஜாஸ்தி இருக்குங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பருப்பு யூஸ் பண்ணுறதால ப்ரோட்டீன்ஸ் நிறையவே இருக்குது. எனக்கு ப்ரோட்டீன்ஸ் வேணுன்றவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாங்க. பருப்பு வாய்வான்னு நினைக்கிறவங்க வந்து இதில் நம்ம வந்து பெருங்காயம் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் பயப்படாமல் தாராளமாக சாப்பிட்லாங்க. இதை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.